விதவிதமாய் பல வண்ணங்களில் குர்த்தி லெகின்ஸ்களுக்கு ஹே க்ளோத்திங் தமிழ்நாட்டின் பல முக்கிய நகரங்களில். பொன்னியின் செல்வன் நாவல்ல கல்கி அவர்கள் இந்த ஏரியை பத்தி இப்படிதான் வர்ணிக்கிறாரு. அலைக்கடல் போன்ற ஓர் ஏரி விரிந்து பறந்து கிடக்கிறது. அதற்கு வீரநாராயண ஏரி என்று பெயர். அது தெற்கு வடக்கில் ஒற்றைக்காத நீளமும் கிழக்கு மேற்கில் அரைக்காத அகலமும் உள்ளது. காலப்போக்கில் அதன் பெயர் சிதைந்து இந்நாளில் வீராணத்து ஏரி என்ற பெயரால் வழங்கி வருகிறது. கல்கி அவர்கள் எப்படி சொன்னாரோ, எப்படி வர்ணிச்சிருந்தாரோ அந்த ஏரி நேரில் பார்க்குறப்ப அப்படியே இருந்தது. வீரநேர்களுக்கு அன்பான வணக்கம். கடல் மாறி பறந்து விரிஞ்சு இருக்கிற இந்த ஏரியை தான் வீரநாராயண ஏரி, வீராணத்து ஏரின்னு சொல்லிட்டு பொன்னியின் செல்வன் நாவலில் வந்து கல்கி எழுதியிருப்பார். இன்னுமே இப்போ தான் நேரில் நான் பார்க்குறேன், முதல் முறையாக பார்க்குறேன். கடல் மாதிரி சும்மா பறந்து விரிஞ்சு இருக்கு, முப்பாட்டன் கொடுத்த கொடை தான் இந்த ஏரி. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசுகிறதுக்காக வரலாற்று ஆய்வாளர் விஜய் அவர்கள் நம்ம கூட இருக்கார். அங்கே அவர்கிட்ட பேசுவாங்க. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்பா, எவ்வளோ பெரிய ஏரி! செயற்கையாக மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஏரி தான் இந்த ஏரி. சார் வணக்கம். சார் வணக்கம். ரொம்ப நன்றி வீடனுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி கொடுத்து பேச ஒத்துக்கிட்டதுக்கு. ரொம்ப பிரமிப்பாக இருக்கா சார் இந்த ஏரியை பார்க்கும் பொழுது? ஆமாம், இன்றைக்கி பல பல ஆயிரம் விவசாயிகளுக்கு இன்றைக்கி சோறு போடுறதே இந்த ஏரி தான். சார், இந்த ஏரி கிட்டத்தட்ட 9.6 கிலோமீட்டர் பறந்து விரிஞ்சிருக்குன்னு அந்த கல்வெட்டில் நான் பார்த்தேன். எப்படி சார் இந்த ஐடியா வந்து தோணுச்சு? ராஜாஜித்தன் அந்த மன்னர் தான் அவருடைய அப்பாவுக்காக, பராந்தக சக்கரவர்த்திக்காக இந்த ஏரியை உருவாக்கினாங்கன்ட்டு வரலாறு. கல்கியுமே பொன்னியின் செல்வன் நாவல் அப்படி தான் எழுதியிருப்பார். எப்படி தோணுச்சு ராஜாஜித்தனுக்கு இந்த மாதிரி ஏரி உருவாக்கணும்ட்டு? முதல்ல முதலாம் பராந்தக சோழனுக்கு விவசாயி அப்படிங்கிற முறைகளை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா விவசாயிகளும் நன்றி தெரிவிச்சுக்கணும். கிட்டத்தட்ட எவ்வளோ? ஆமாம், 1000 வருடங்கள் ஆயிடுச்சு. 1100 வருடங்களுக்கு மேலே மேலாவது. அதான் முதல்ல பராந்தக சோழன் வந்து தன் மகன் ராஜாதித்தனை தக்கோல போருக்கு வந்து அனுப்பி வைக்கிறார். வடபுறம் வந்து ராஷ்டிரகூடர்களால் ரொம்ப சோழ நாட்டுக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய நிலைப்படையோடு அங்கே போய் தங்கிறதுக்கு அனுப்புகிறாரு. அப்போ அங்கே தஞ்சையிலேருந்து ராஜாதித்தன் கிளம்புறாரு. அப்போ கொள்ளிடகரையை தாண்டி சில லட்சம் வீரர்களோடு இங்கே வந்து ஒரு பயிற்சி பாசறையாகவும் பல குறுநிலமான அரசர்களோட படைகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு இடமாகவும் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்தார். அப்போது சில லட்சம் வீரர்கள் வந்து இங்கே சும்மா பயிற்சியோடு நிறுத்திடக்கூடாது, பயிற்சியும் தேவை, அதே சமயத்தில் தான் தங்கியிருக்கிற அந்த பகுதிக்கு ஒரு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு, கொள்ளிடத்துலேருந்து ஒரு கிளை வாய்க்கால் ஒன்று உருவாக்கி இங்கே ஒரு பெரிய ஏரியை வெட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உலகத்திலேயே மனித உழைப்பால் உருவான ஒரு ஏரி அப்படின்னாக்க இந்த வீராணம் ஏரி தான். எவ்வளோ ஆண்டுகள் இதுக்காக வந்து அந்த வீரர்கள் வந்து உழைச்சாங்க? அதாவது ராஜாதித்தன் வந்து படையெடுத்து கிளம்புறது தன்னோட 30வது வயதில் சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 9 27 அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. அதாவது 10வது நூற்றாண்டோட ஒரு கால்பாதியை கடந்துடுறாங்க. அப்போ தன்னோட 30 வயசில் அவர் இங்கே இந்த பகுதிக்கு படைகளோடு வராரு. அப்போ அதிலிருந்து அவங்க வெட்ட ஆரம்பிக்கிறாங்க, பயிற்சி ப்ளஸ் இதையும் சேர்த்து செய்கிறாங்க. தக்கோல போர் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் கழித்து தான் தக்கோலத்துக்கு போருக்கு போகிறாங்க. அதாவது 955 தான் அவங்க தக்கோலத்தில் போருக்கு போகிறாங்க. ஓகே. அப்போ அந்த போர் வந்து அதில் திரும்பி வராமல் அவர் அங்கேயே யானை மேலே துஞ்சி இறந்து. ஆமாம், அவர் இங்கே தங்கியிருந்தது ஒரு 25 வருட காலம் இங்கே தங்கியிருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஊகம்தான் அது. அந்த 25 வருஷம் இந்த ஏரியை வெட்டியிருக்கிறாங்க அவங்க. பல லட்சம் வீரர்களும் இது இப்போது நம்ம சேத்தியத்தோப்புலேருந்து இங்கே லால்பேட்டை வரைக்கும் 16 கிலோமீட்டர் நீளத்துக்கு கரையை அமைச்சிருக்காங்க. இதுக்கு மேற்கு பக்க கரை வந்து கொஞ்சம் மேடானது, இது பள்ளமானது. அதனால் பூகோள ரீதியாக இது ஒரு சரிவான இடம். அந்த சரிவான இடத்துல கிழக்கு பகுதியில் 16 கிலோமீட்டர் நீளத்துக்கு இப்போ இந்த கரையை வந்து அமைச்சிருக்காங்க. இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் அகலம்.
போக போக அப்படியே குறுக்கிட்டு போகும். இதில் சதுர கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 130 சதுர கிலோமீட்டர் இருக்குது. சராசரி ஆழம் அப்படின்னு வச்சுக்கிட்டாக்கா நம்ம அதாவது நீர் வெளியேறுற இடத்துல 47 சொல்லுவாங்க, ஆனால் சராசரி நீர் மட்டம் அப்படின்னாக்கா 20 சராசரியாக நீர் மட்டம் இருக்கும் எல்லா இடங்கள்லையும். முழுமையாக கொள்ளளவு அப்படின்னாக்கா ஒரு டிஎம்சி முழுமையாக இதில் நீர் இருக்கும். அதிகபட்சமாக இதில் 1.4 வரைக்கும் டிஎம்சி வரைக்கும் இதில் தண்ணி நிரப்பியிருக்காங்க. அது ஒரு பெரிய சாதனை. வடலூர் மட்டும் இல்லாமல் எத்தனை மாவட்டங்களுக்கு இந்த நீர்? இது வந்து முக்கியமாக இந்த காட்டுமன்னாடி வட்டம், சிதம்பரம் வட்டம், இந்த ரெண்டு வட்டங்களில் இது வந்து 45,000 ஏக்கருக்கு ஒரு போக சாகுபடிக்கு இப்போ உதவுது. முன்னாடியே 2 சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து 45,000 ஏக்கர் ஒரு போக சாகுபடிக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பயன்படுது. ஆமாம், அது இல்லாமல் இப்போ சென்னைக்கு குடிநீர் அது வந்து ஒரு வினாடிக்கு 700 கனஅடி தண்ணியும் போயிட்டு இருக்கு. இது ஒரு வரலாற்று சிறப்பு. இது அதுக்கு நாங்கள் ராஜாதித்தனுக்கு முகம் தெரியாத மட்டும் இல்லை சார், எல்லாருமே நன்றி சொல்லணும், தமிழ் குலமே நன்றி சொல்லணும். 1100 வந்து 1100 தொடர்ந்து தமிழ். அதற்கு பிறகு அவர் இறந்த பிறகும் வந்து அதை அடுத்தடுத்த சோழ மன்னர்கள் கொஞ்சம் அகலப்படுத்துறது ஆழப்படுத்துறது அப்படின்னு பல வகையில் இதுக்கு உதவி பண்ணி சோழ மன்னர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற மன்னர்கள், அரசியல்வாதி மன்னர்கள் ஆட்சி மாறிக்கிட்டு தான் இருக்காங்க. முழுமையாக இன்னும் அந்த அவங்க சொல்கிற அந்த 1.5 டிஎம்சி இன்னும் முழுமையாக இதில் என்ன பண்ண முடியல. 74 கணவாய்கள்னு சொல்லிட்டு கல்கி வந்து பொன்னியின் செல்வன் எழுதியிருக்காரு. 74 கணவாய்கள் எங்கே இருக்குது இப்போ? அவுட்லெட்டை தான் சொல்கிறாங்க. இந்த அவுட்லெட் தான் முதல்ல 64 தான் இருந்தால் சொல்கிறாங்க. 64 பீடங்கள், சிம்ம பீடங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கான 64 தான் வைஷ்ணவ இதில் சொல்லுவாங்க, சிம்ம பீடங்கள் அப்படின்னு. அந்த 64 தான் அவங்க 64 அவுட்லெட் வச்சுருந்தாக்காங்க. அதுக்கு பிறகு காலப்போக்கில் சிலது மறைஞ்சு போய் இப்போ இருக்கிறது பிடபிள்யூ கண்ட்ரோலில் 28 மதகுகள் இருக்குது. இது ஒன்றுனாக்கா இதே போல் சேத்தியத்தோப்புலேருந்து இது வரைக்கும் 28 அவுட்லெட் இருக்குது மொத்தம். 28 அவுட்லெட் வழியாக 44,500 ஏக்கர் வரைக்கும் பாசனம். அது இல்லாமல் இதுக்கு இன்லெட் வந்து கொள்ளிடத்துலேருந்து வடவாறு அப்படிங்கிற ஒரு 6 வழியாக வருது. அதில் ஒரு 8 அவுட்லெட்டுக்கு மேலே இருக்குது. ஆக மொத்தத்தில் அதான் 50 55,000 ஏக்கர் இன்னைக்கு இப்போ எல்லாரும் நாங்கள் பாசனம். ஒவ்வொரு வருடமும் 55,000 ஏக்கர் 55,000 ஏக்கர் 1100 வருடங்களுக்கு முன்னாடி 1100 வருஷமாக பார்த்தீங்கன்னா 1000 டன் சோறு போடுன்னு சொல்லலாம். இந்த பூமி மிகப்பெரிய ஒரு புண்ணிய பூமியில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். நினைக்கிறப்பவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வல்ல வீரநாராயணன் அப்படிங்கிறது தான் அவன் பராந்தக சோழனோட இன்னொரு பட்டப்பெயர் தான் வீரநாராயணன் அப்படிங்கிறது. அதனால வீரநாராயணன் ஏரி அப்படின்னு தான் அவர் முதல்ல ராஜாதித்தன் இதை இதுக்கு பெயர் சூட்டினார். அதுக்கு பிறகு காலப்போக்கில் மக்கள் பேச்சுவார்த்தையில் மருவி அது வீராணம் ஏரி அப்படின்னா வீராணத்து ஏரி, வீராணம் ஏரி. அவங்க அப்பாவோட பேரை அப்படியே பட்டப்பெயரை அப்படியே அப்படி இல்லாட்டி வீராணத்து ஏரியும்பாங்க. இப்போ வீராணம் ஏரியுமே மருவீரிச்சு அதிலிருந்து வந்து 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 வல்லவரையன் வந்தியத்தேவன் பொன்னி நதி பார்க்கணுமே அப்படின்ட்டு இந்த வழியாக தான் வந்தார் அவரு. கல்கியோட முதல் அத்தியாயம் கடம்பூருக்கு போக வந்தியத்தேவன் இது வழியாக தான் வர்றாரு. இது வழியாக வர்றாரு, கண்ணிமங்களை பார்த்துட்டு வர்றாரு. ஆமாம், இந்த 1100 வருஷமாக இந்த பாதை இருக்குது அப்படிங்கிறதுல. நீங்கள் வரலாற்று ஆய்வாளர்னால கேட்குறேன், வந்தியத்தேவன் வந்த வழி தானே வந்தியத்தேவன்ங்கிறது புனைவான கேரக்டரா இல்லை நிஜமாக இருந்த கேரக்டரா? வந்தியத்தேவன் ஒரு நடந்த ஒரு உண்மையான கேரக்டர் தான் அது. அவர் இந்த வழியே தான் வந்திருக்கணும். ஏன்னா வடபுறத்துலேருந்து வர்றதுக்கு உங்களுக்கு இது தான் வழி. இப்போ நீங்கள் வந்தீங்கல்ல சென்னையிலேருந்து இந்த பகுதிக்கு வரும்போது உங்களுக்கு வழி இது தான், வேறு ஒரு வழி கிடையாது. மேற்கு பக்க கரையெல்லாம் அப்போ வந்து ஒரு ரோடு அந்த மாதிரி இல்லை. இப்போ இந்த வீரண ஏரியோட பண்டை தான் வந்து அவங்க பொதுவான கரைகளாக உபயோகப்படுத்தியிருந்தாங்க. ஓகே, இங்கிருந்து தான் நம்ம கடம்பூர். கடம்பூர் எவ்வளோ தூரம்? கடம்பூர் மாளிகை இருக்கா? என்ன அந்த மாளிகை இருக்கா? மாளிகை கிடையாது. அது 1100 வருஷத்தில் அந்த சம்புவராயர்கள் மாளிகை, சம்புவராயர்கள் மாளிகையில் வந்து தங்கும்போது தானே அவர் கொல்லப்படுறாரு. கந்தமாறன். ஆமாம், அந்த கந்தவ அந்த இது அங்கே ஆதித்த கரிகாலன். ஆமாம், ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்ட பிறகு சோழர்கள் தங்களோட எல்லையிலேருந்தே அவங்கள வெளியாக்கிடுறாங்க. அதுக்கு பிறகு சம்புவராயர்கள் இந்த மாவட்டத்திலே இல்லை, அவங்க வேற கள்ளக்குறிச்சி அந்த பகுதிக்கு போய் இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. ஆமாம், அதான் தங்களோட இதில் இருக்கிறதுனால கொல்லப்பட்டது அப்படிங்கிறதுனால அவங்கள இங்கேருந்து வெளியேற்றிடுறாங்க. வெளியேற்றின பிறகு அந்த மாளிகை இதெல்லாமும் சுத்தமாக அழிஞ்சு போகுது. இன்றைக்கி பார்க்குறது இன்றைக்கி அங்கே ரெண்டு சிவன் கோயில்கள், பெரிய கோயில்கள் இருக்குது. அதுதான் இன்றைக்கி நம்ம கடைசி சாட்சி அப்படின்னாக்கா அந்த ரெண்டு கோயில்கள் தான். அந்த ரெண்டு கோயில்கள் மட்டும்தான் இருக்குது.
மேலே கடம்பர் கீழே கடம்பர்னு ரெண்டு கோயில்கள் இருக்கு. இப்போ அந்த காலத்தில் வந்து கல்கி பொன்னியின் செல்வன் எழுதப்பட்டது மாதிரி பெரிய பெரிய கப்பல்கள்லாம் வரக்கூடிய சூழல் இருந்துச்சா? ஏன்னா பெரிய பழுவேட்டையர் கொள்ளிடமே வந்து கப்பல்கள் வந்து உள்ளே அது கங்கை கொண்ட சோழபுரம் வரைக்கும் அந்த வர்றதுக்காக தான் அந்த நாவாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றோட்டத்தில் போகிற ஓடங்கள் அந்த நாவாய்கள் உள்ளே வர்ற களம் கொள்ளும் இடம் அப்படிங்கிறது தான் கொள்ளிடம் அப்படின்னு பின்னால் மருகி போனது. களம் கொள்ளும் இடம் தான் அது. அதை ஆமாம் சரி பாபா, பெரிய பழுவேட்டையர் கப்பலை தான் வந்திருக்காரு இங்கே. கடம்பூர் மலைக்கு போறாரு, அதுக்கு அப்புறம் தான் கதையை ஆரம்பிக்கும். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆக்சுவலி இதை பாக்குறப்ப. நான் வந்து கல்கி படிச்சுட்டு அதை எப்படி இருக்கும் கற்பனையில் ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும்ல, பட் நெச்சத்துல பாக்குறப்ப உண்மையாலுமே விஸ்வரூபம் எடுத்த மாதிரி தெரியுது. இந்த ஏரியா மக்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும் இதெல்லாம் பாக்குறப்ப? அவங்க என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க பல பலரோட பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜேந்திரன், ராஜாதித்தன், இதெல்லாம் இன்னமும் சோழர்களோட அடுத்தடுத்த மன்னர்கள் பேர் அறிஞ்சயன்லாம் கூட இருக்கிறாங்க. ஓகே, இன்னமும் இருக்கிறாங்க மக்கள். இப்போ அடுத்தடுத்த இப்போ புது ஜென்ரேஷனில் தான் பேரெல்லாம் கொஞ்சம் வடமொழியாக போச்சு. இன்னமும் என்னோட ஜென்ரேஷனில் உள்ள இருக்க நிறைய பேருக்கு ராஜேந்திரன் பேர் இருக்குது, ராஜராஜ சோழன் வச்சுருக்காங்க. அறிஞ்ச சோழன்றது கேள்விப்படாத பேராக இருக்கும், அது கூட வச்சுருக்கிறாங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சவங்கலாம் இருக்கிறாங்க. என் பேர் சிபி சக்கரவர்த்தி. சிறப்புங்க சார், ரொம்ப டீட்டெயிலாக விகடன் நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு தகவல், அந்த கடம்பூரில் இருக்கிற அந்த சிவாலயங்களோட நிர்வாகியாகவும் நான் இருக்கேன். ஓ அப்படியா? ஓ சிறப்பு சிறப்புங்க சார், சிறப்பு. அது ஒரு அதுவும் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னாக்கா பல நாயன்மார்களோட பாடப்பட்ட ஒரு தளத்துக்கு நிர்வாகியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது அது எனக்கு அது ஒரு மகிழ்ச்சி. சோழர்களால் பெரிய அளவில் திருப்பணி பண்ணது, சிற்பக்கலை சிறப்பு வாய்ந்த கோயில், முதலாம் குலோத்துங்க சோழன் அவ்வளவு நுட்பமான வேலைகள் செய்திருக்காரு. அதையும் நீங்கள் வந்து அவசியம் பார்க்க. நிச்சயம் சார், வாய்ப்பு கிடைக்கிறப்ப நிச்சயம் அந்த கோயிலையும் வந்து சிற்பத்தையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆவல் வந்து ஏற்படுது. இந்த பிரமிப்பிலிருந்தே நம்மனா மீளவே இல்லை. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். விதவிதமாய் பல வண்ணங்களில் குர்தி லெகின்ஸ்களுக்கு ஹே க்ளோத்திங் கோயம்புத்தூர், ஈரோடு, பெருந்துறை, திருப்பூர் முதலான பல முக்கிய நகரங்களில் பிரான்சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தொடர்பான கேள்விகளுக்கு கீழ்காணும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள்.